ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு 5 நிமிஷத்துல ஹோட்டல் குருமா பாக்கலாங்க. இந்த குருமா வந்து நமக்கு மல்டி பர்பஸ் சப்பாத்தி பூரி, அதுக்கப்புறம் நம்ம தோசை இட்லிக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப இதுக்கு வந்து நமக்கு ரொம்ப காய்கறியும் வந்து நமக்கு தேவையில்லைங்க. பாத்தீங்கன்னா நான் வந்து இதுல எடுத்துருக்கிறது வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 2 கேரட் எடுத்திருக்கேன், ஒரு 3 சின்ன தக்காளியா இருந்தனால நான் வந்து ஒரு 3 சின்ன தக்காளியா இருந்தனால 3 தக்காளி வந்து நான் போட்டிருக்கேங்க. இதுல வந்து மஞ்சப்பொடி, 2 காய்கறி தான் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன். கேரட்டும் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் தக்காளி 3 வந்து நான் இதை வந்து நல்லா பாயில் பண்ணி இதை வந்து ஒரு 3 விசில் 4 விசில் வரைக்கும் நான் அதை வந்து பாயில் பண்ண போறேன். இதுல உப்பு கொஞ்சம் சேர்த்து இதை வேக வைக்கலாங்க. இதை வேக வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க வியூவர்ஸ். நம்ம வந்து ஒரு 3-4 விசில் விட்டு நான் வந்து இந்த இதை எடுத்திருக்கேன். 2 கேரட்டு 2 பொட்டேட்டோ 3 சின்ன தக்காளி வந்து 3 தக்காளி போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணிட்டு நான் தண்ணியை வந்து எடுத்து வச்சிருக்கேன். தனியா இதை வந்து நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி மசிச்சுக்கணும். நமக்கு இந்த குருமா பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து பண்ணிடலாம். இதை பாயில் பண்ணி வைக்கிறதா நமக்கு வேலை. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு இது கிரேவி, கொஞ்சம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இதை இது பண்ணணும். இந்த மாதிரி நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்காச்சு. இப்ப இதை அரைக்கிறதுக்கு பாருங்க, நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு டீஸ்பூன் வந்து நான் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன், 3 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சோண்டு கல்பாசி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், கொஞ்சமா புதினா எடுத்திருக்கேங்க. இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து இப்ப நான் கடாயில வந்து நான் எண்ணெய் ஊத்திருக்கேன். இதுல வந்து நம்ம பட்டை கிராம்பு இந்த பிரிஞ்சி லீவ்ஸ் போட்டு சோம்பு போட்டு கொஞ்சமா காய்ச்சிக்கலாம். இங்கிட்டு நம்ம அந்த இதை அரைக்கணும்ல, சட்டுன்னு நமக்கு இந்த பக்கம் வெங்காயம் வந்து நமக்கு வதங்கிரும். வெங்காயம் உங்களுக்கு வதங்குற வரைக்கும் நம்ம வந்து அதை அரைச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம இந்த வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து வதங்கிட்டே இருக்கட்டும், நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூடி பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூடி பேஸ்ட் போட்டு லைட்டாக ஒரு மடக்கு வதக்கிடணும். வதக்கிட்டு காரத்துக்கு தேவையான நம்ம இந்த மசாலாஸ்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ காரம் தேவையோ ஒரு டீஸ்பூன் வந்து நான் வந்து மிளகாத்தூள் போடுறேன், 2 டீஸ்பூன் வந்து நான் மல்லிப்பொடி போடுறேன். மஞ்சப்பொடி வந்து நம்ம அதிலே போட்டு நம்ம வேக வச்சிருக்கோம், பாயில் பண்ணியிருக்கோம் காய்கறிகளை. இதை வந்து நம்ம வதக்கிக்கலாம் லைட்டாக. வதக்கிட்டு இப்போ இதெல்லாம் நம்ம இந்த இது அரைச்சி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் வந்து நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் பேஸ்ட் ஊற்றிக்கிட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்ச தண்ணி வந்து நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நான் வந்து இந்த குக்கர்லேயே இதை நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். பாருங்க வியூவர்ஸ், நான் வந்து இதை வந்து குக்கர்ல நம்ம மசிச்சு வச்சோம் பார்த்தீங்கன்னா காய்கறி, அதுல வந்து நான் வந்து இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நமக்கு கொதிக்க விட்டா, ஒரு 2 நிமிஷம் இது பாயில் ஆனா போதுங்க. நம்ம எல்லாமே வந்து நமக்கு காய்கறி எல்லாமே நமக்கு பாயில் ஆகி தான் இருக்குது. அதனால நமக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து இது பண்ணிட்டு தண்ணி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நீங்க வந்து ஊத்திக்கலாங்க. இந்த கிரேவி ஊத்திக்கிட்டு நம்ம இதுல தேவையான அளவுக்கு மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணா முடிஞ்சு போச்சுங்க நமக்கு. 1 நிமிஷம் பாருங்க வியூவர்ஸ், நமக்கு 2 மினிட்ஸ்ல வந்து பாயில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு ஃபிளேவர் வேணா இதை நீங்க இப்படியே நீங்க நம்ம டைரக்டா அந்த குருமா வந்து நம்ம வந்து அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே நமக்கு வேணும்னா லைட்டா வந்து நம்ம சிக்கன் ஃபிளேவர் வந்து இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலா இதுல வந்து நான் கொத்தமல்லி எல்லாம் வந்து நான் கொஞ்சமா தூவிக்கிறேங்க. பாருங்க நமக்கு அந்த குருமா வந்து சுட சுட சூப்பரா, நம்ம 2 உருளைக்கிழங்கு, 2 கேரட்டு, 1/3 தக்காளி தான் போட்டு நம்ம இதை கொஞ்சமா தேங்காய் போட்டு அரைச்சு ஊத்திருக்கோம். பாருங்க எவ்வளவு குருமா வந்து நமக்கு வந்து இதை கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இவ்வளவுதாங்க இது வந்து ஹோட்டல் குருமா, சூப்பரா இருக்கும். இட்லி தோசை நமக்கு சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நான் ரொம்ப காம்பினேஷன் ஆப்டா இருக்கும். பாருங்க நான் அதை வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க இது எவ்வளவு சூப்பரா நமக்கு வந்து இந்த குருமா வந்திருக்குன்னு பாருங்க. நல்லா ரொம்பவே நமக்கு திக்கா நல்லா கிரேவி வந்து கிடைச்சிருக்குங்க. ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை வந்து போட்டு அரைச்சிருக்கோம். இந்த குருமா வந்து சூப்பரா இருக்கும். நீங்க வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க வந்து இது பண்ணி எனக்கு வந்து நீங்க சொல்லுங்க. இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வந்து செஞ்சு பாருங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.